ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சம்யுக்தா ஸ்டுடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட், அதாவது ரீசெல்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் சும்மா இல்லாமல் நான் வந்து வேஸ் டு இன்டல்ஜ் மை செல்ஃப் வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாமே அப்படின்ட்டுன்னு நான் வந்து இந்த ரீசெல்லிங் பற்றி பார்த்தேன். ஸோ இதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் கூட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் உங்களுக்கு டைம் கிடைச்சிருந்தா ரீசெல்லிங் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் திறந்தீங்கன்னா லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் உங்களுக்கு வந்து ரீசெல்லிங் பண்ணணும்னா. ஸோ ரீசெல்லிங்னே இவ கத்திட்டு இருக்காளே. ஸோ ரீசெல்லிங்னா என்னன்னு நான் சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு விற்கிறீங்க. பட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கறதும் இல்லை, நீங்கள் வாங்குறதும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மிடில் மேனாக ஆக்ட் பண்ணுவீங்க. ஸோ என்னடா இன்னும் குழப்பறாளே இவன் யோசிக்காதீங்க, நானும் இப்படி தான் குழம்பியிருந்தேன். ஸோ ப்ராடக்டோட ஓனர் வந்து ஒரு ஆள் அண்ட் அவர் வந்து விற்குவார் மல்டிபிள் பர்சனுக்கு. ஸோ நம்மள மாதிரி ஆளுங்க வந்து யார் யார் ஃப்ரீயாக இருக்குமோ, ஸோ நாம் என்ன பண்ணணும்னா அந்த ஆளோட கான்டாக்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குங்க. நீங்கள் ஃபேஸ்புக் திறந்தீங்கனாலே நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கிது. ஹூஎவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரீசெல்லிங் தே கேன் கான்டாக்ட்ன்றாங்க. அது வந்து முக்கியமாக வாட்ஸ்அப்பில் தான் நடக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி காலையில் அவங்க வந்து உங்களுக்கு வந்து இமேஜஸ் அனுப்புகிறாங்க. டெய்லி எவ்ரிடே நியூ ஸ்டாக் ஆஃப் இமேஜஸ் அனுப்புவாங்க. ஸோ இமேஜ் அண்ட் அதோட ப்ரைஸ் என்னென்னு அவங்க வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியா பேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணலாம். அண்ட் உங்களோட சோஷியல் சர்க்கிள் சோஷியல் சர்க்கிள் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து டெய்லி அனுப்பலாம். செல்லர் வந்து செல்லர் கொடுக்க ப்ரைஸ் வந்து பிக்சரில் டிஸ்பிளே ஆகாது, அவ்வளோ என்ன காஸ்ட்டு அதோட மெட்டீரியல் என்னன்னு ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அண்ட் தனியாக இமேஜும் அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த இமேஜோட காஸ்ட் இப்படி அப்படின்ட்டுனு மெசேஜும் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் சர்க்கிளுக்கு இல்லை சோஷியல் மீடியாவில் எங்கெங்கே நீங்கள் வந்து விற்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ அங்கே வந்து பப்ளிஷ் பண்ணோடனே இன்கேஸ் வந்து யாரும் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி என்கிட்ட விசாரிப்பாங்க. இதோட ப்ரைஸ் அண்ட் ஃபோட்டோவில் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இது வந்து எனக்கு பார்சல் பண்ணிடுனா நம்ம வந்து இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் செல்லர்கிட்ட. ஸோ செல்லர் வந்து டைரெக்டாக நம்மளோட அட்ரஸ்க்கு, அதாவது நம்மளை பையர் இருக்காருங்களா என்னோடய ஃப்ரெண்ட் அவங்களோட அட்ரஸ்க்கு டைரெக்டாக ஷிப் பண்ணிடுவாங்க. அண்ட் பேமெண்ட் வந்து நாம் தான் வந்து செல்லருக்கு பே பண்ணுவோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் ஆர் ஹூஎவர் எக்ஸ் ஒய் செட் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க, நீங்கள் வந்து செல்லருக்கு பே பண்ணுவீங்க. ஸோ செல்லர் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நினச்சிக்காங்களே, நீங்கள் வந்து ஒரு 150 ரூபான்னு சொல்லி விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபாய் லாபம். இந்த 50 ரூபாய் லாபம் வந்து நீங்கள் வந்து செல்லருக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாம். நீங்கள் வந்து எவ்வளோத்துக்குனா விற்றுக்கலாம், 100 ரூபான்றது 150க்குனா விற்றுக்கலாம், 200க்குனா, அது வந்து உங்களோட டேலண்ட்டில். பட் இந்த ப்ராடக்டை நீங்கள் மொத்தமாகவே பார்க்க போகிறதுல ஜஸ்ட் தட் நீங்கள் வந்து மிடில்மேனாக வேலை செய்வீங்க. ஸோ இதால் உங்களுக்கும் ப்ராஃபிட் அண்ட் ஈவன் த செல்லருக்கூட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கும் டர்ன் அரவுண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட் ரீசெல்லிங். அதாவது ஒரு செல்லர் இருப்பான் அண்ட் நாம் வந்து இங்கே வந்து ஒரு மிடில்மேன் மாதிரி, அதாவது நாம் வந்து ப்ராடக்டே பார்க்க மாட்டோம், செல்லர்கிட்ட நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் டைரெக்டாக அவங்க வந்து பையருக்கு செல் பண்ணிடுவாங்க அண்ட் பேமெண்ட் வந்து நாம் வந்து செல்லர் கொடுத்துருவோம் அண்ட் நம்மளோட கஸ்டமர் வந்து நமக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு குத்து மதிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ இன்னும் தெளிவாக ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் வந்து நம்மக்கிட்டேருந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், பட் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கேட்குறக்கே நல்லா இருக்கே, 1 ரூபாய் கூட செலவு பண்ணுறதில்ல, ஆனால் ஒரு ஒரு ப்ராடக்ட் மேலேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்ச அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்போது ஒரு டெஃபினட்டாகவே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ இது வந்து ஆன்லைன், நீங்கள் வந்து எங்கேயுமே நீங்கள் ஸ்டாக்கு வைக்கிறதில்ல உங்கள் வீட்டில், அண்ட் ஆல்சோ அது ஸ்டாக்கும் ஆகிறதில்ல, அது உங்களுக்கு எந்த இடமும் பிடிக்கிறதில்ல, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வேறு இடத்துலேருந்து வாங்க வேண்டிய தலைவலியும் இல்லை. ஒருத்தர் பிக்சர்ஸ் அனுப்புவாங்க, இந்த பிக்சர்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, பிடிச்சிருக்க அவங்கக்கிட்ட ரேட் சொல்கிறீங்க அண்ட் அந்த ரேட் வந்து அவங்க உங்ககிட்ட பே பண்ணிவிடுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து செல்லர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்டாக்கு இந்த அட்ரஸ்க்கு போகணும்னு சொன்னால் அவங்க செல்லர் வந்து அந்த கஸ்டமருக்கு அனுப்பிடுவாங்க. இப்பேற்பட்ட வேலை தான் நான் பண்ணேன்.
கேட்கும் போது இவ்வளோ ஃபேன்சியாக இருந்துச்சு அண்ட் ஸ்டார்ட் பண்ணதும் ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக இருந்துச்சு. எனக்குமே நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த வேலையை. பட் தென் த ரியல் பெயின் என்னென்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை உங்கள் கண்ணால் பார்க்குறதில்ல, இமேஜை தான் வந்து நாம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறோம். இமேஜை பார்த்து நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி நமக்கு கடைசியாக கிடைக்கிற ப்ராடக்ட்டும் ஒரிஜினலாக காட்டுற ப்ராடக்ட் மாதிரி இல்லை. ஸோ இது நாட் ஜஸ்ட் ஒன்ஸ், பட் நான் வந்து மெனி டைம்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இதனால் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு பேட் கஸ்டமர் ரெப்யூட்டேஷன் வந்துருச்சு. ஸோ நான் வந்து என்னோடய தொழில் வந்து ஃபுல் நான் வந்து ஃபுல் என்ன சொல்கிறது, என்னோடய 100% கொடுத்து எங்கெங்கே அதை வந்து பிளாட்ஃபார்ம் பெருசு பண்ண முடியுமோ, எப்படி எப்படி யார் யாருக்கு விற்க முடியுமோ, கம்மி விலையில் நிறைய டேர்ன் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணேன். பட் தென் அட் த எண்ட் ப்ராடக்ட் கஸ்டமர் உங்களை நம்பி வாங்குறவங்களுக்கு அதே மாதிரி இமேஜ் இல்லைன்னா அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா யூ கேன் நாட் ரிட்டர்ன். ஸோ இந்த ரீசெல்லிங்கில் இருக்க ஒரு சேட் ப்ரொசீஜர் என்னென்னா, நான் டீல் பண்ண டீலர்ஸ் கிட்ட தேர் வாஸ் நோ ரிட்டர்ன் பாலிசி. அண்ட் சில பேர் வந்து உங்களுக்கு வந்து சிஓடி கூட கொடுக்குறாங்க, சில பேர் வந்து சிஓடி கொடுக்கறதில்ல. நீங்கள் தான் வந்து நான் வந்து இந்த செல்லர்கிட்டேருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன்ற ஸ்டோரியை நீங்கள் வந்து யாருக்குமே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் விற்கிறது மாதிரி தான் அது வந்து போர்ட்ரே ஆகும். ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல, இந்த மெட்டீரியல் பிடிக்கல, இது ஃபோட்டோவில் இருக்க கலரும் இந்த கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மெட்டீரியல் இவ்வளோ வர்த் இல்லை அப்படின்னு சொல்லும் போது யூ ஆர் அண்டர் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னா சிஓடி. ஸோ நிறைய பேர் நம்ம வந்து ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் லைக் அமேசானோ, மிந்த்ராவோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ, இதெல்லாம் நமக்கு தெரியும் இது வந்து ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ்னு வந்து நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணறதுக்கு தயக்காமல் பண்ணுறோம். பட் மெனி பீப்புளுக்கு வந்து நம்ம யாருன்னு தெரியல. அண்ட் நாம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும்னு சொல்லும் போது வந்து ஜனங்க வந்து கொஞ்சம் டவுட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. லைக் எல்லாம் பிடிக்கும், பட் மறுபடியும் சிஓடி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில், நம்ம வந்து ஒரு மெட்டீரியலில் கண்ணால் பார்த்து கையால் எடுத்து ஃபீல் பண்ணி நம்ம கஸ்டமருக்காக நாம் தேர்ந்து எடுத்த மாதிரி இல்லை அது அந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ இதனால் வந்து உங்களுக்கும் கஸ்டமருக்கும் வந்து ஒரு பேட் ரெப்யூட்டேஷன் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ரீசெல்லிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்பர் ஒன், உங்கள் டீலர் என்ன எப்படி ஏதுன்ட்டுன்னு நீங்கள் வந்து நல்ல தெளிவாக ரிசர்ச் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் கேரண்டி கிடைக்கும் இந்த மாதிரி, எஸ் இந்த செல்லர் வந்து நம்ம நம்பலாம் அப்படின்ட்டுன்னு. இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கே இந்த மெட்டீரியலுக்கும் இந்த இமேஜுக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து ட்ராப் அவுட் ஆகலாம். ஸோ ஒன்ஸ் சச் வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து வித்த பேருக்கு தான் எனக்கு கிடைச்சிச்சு. நான் வந்து ஒரு லெஹெங்கா ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இந்த லெஹெங்காவோட ப்ரைஸ் வந்து செல்லர் கொடுத்த காஸ்ட் வந்து 700 ருபீஸ் அண்ட் நான் வந்து இது வந்து 800 ருபீஸ்க்கு செல் பண்ணேன். ஸோ 700 + 50 ருபீஸ் ஷிப்பிங், ஸோ 750. அண்ட் நான் வந்து ஜஸ்ட் 50 ருபீஸ் லாபம் வச்சு 800க்கு செல் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் அங்கே கொஞ்சம் உங்களுக்கு வந்து இமேஜ் இங்கே இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பாருங்கள், எனக்கு நேரில் அந்த ப்ராடக்ட் லிட்ரலாக இதுதான் எனக்கு கிடைச்சிச்சு. தோ த பிரிண்ட் எல்லாமே சேமாக இருந்தாலும் த மெட்டீரியல் வந்து இது வந்து ஹாரிபிளாக இருக்குங்க. இது வந்து சைனா சில்க்கு, இது போட்டிங்கன்னா செம்ம வேர்க்கும். இது சரி அப்படியே வேர்த்தா கூட பரவாயில்ல. அண்ட் சைஸ் வந்து லார்ஜ், இது வந்து ஃப்ரீ சைஸ், யார் வேணாலும் போட்டுக்கலாம். பட் தென் இது உள்ள ஒரு லைனிங் கிளாத் கூட இல்லை. அண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புஃப்னு இருக்கும், பட் இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பாலிஸ்டர் லைனிங்குங்க. லைக் நத்திங், இதில் ஒன்றுமே இல்லை. இது பார்க்குறக்கும் நல்லா இல்லை. அண்ட் இது நீங்கள் சாதாரண கடைக்கு போய் இது 800 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து வாங்கவே மாட்டீங்க. ஏன்னும் இந்த சவுண்ட் பாரு, இட்ஸ் ஹாரிபிள், தி மெட்டீரியல் இஸ் ஹாரிபிள். அண்ட் டெஃபினட்டாக இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸில் கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லை. ஜஸ்ட் சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து நிறைய காசு சம்பாதிக்கலாம். பட் மேக் ஷுர் செல்லர் வந்து ஜென்யூனான செல்லராக இருக்கணும். தேட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சி யூ அகெயின் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பை, டேக் கேர்.